Hi guys, welcome back to Raja Tech Channel. In this video, we will talk about shorts monetization related. Particularly, in the recent title, there is a question that is related to that. We will talk about the details. What question is asking? That is, shorts monetization is related. That is, content type is changed. That is, if you make a content type, you can make a video. That is, if normal video, you normal video. If you make a short video, you short video. If you have a content type problem, you can make a video. And the monetization page, என்னமான விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கற ஒரு சில தாட்ஸ் உங்களுக்கும் இருக்கலாம் சோ இத பத்தின டீடைல் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் அப்படினு சொல்லலாம் சோ ஓவரால் வந்து பார்த்தா எல்லா வீடியோலயும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் ஜஸ்ட் இந்த இமேஜை பாருங்க அதாவது YouTube பார்ட்னர் புரோகிராம்ல ஜாயின் பண்றதுக்கு மோனிடைசேஷன் எனேபிள் பண்றதுக்கு ஜஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் வந்து பார்த்தா 4000 வாட்சர்ஸ் அப்படிங்கற ஒரு விஷயம் லாஸ்ட் 1 இயர்ல நீங்க ரீச் பண்ணனும் அது வேலிடான பப்ளிக் வாட்சர்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது சோ அத தவிர இன்னொரு விஷயம் பாக்கும்போது அதாவது வரக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படினு எடுத்துக்கிட்டா ஷார்ட்ஸ் மோனிடைசேஷன் later அதே 1000 சப்ஸ்கிரைபர் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 மில்லியன் வியூஸ் இன் லாஸ்ட் 90 டேஸ் அதாவது கடைசி 90 நாட்களுக்குள்ள அதாவது 4000 மணி நேரம் எப்படி நம்ம வந்து கடைசி 12 மாதங்களுக்குள்ள நம்ம வந்து ரீச் பண்ணிரணும் அப்படிங்கற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல பர்టిక్యులரா வந்து லாஸ்ட் அந்த கடைசி 90 நாட்களுக்குள்ள நம்ம வந்து இந்த மாதிரி ரீச் பண்ணிரணும் சோ இந்த மாதிரி தான் இந்த ریک్యుயர்மென்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லலாம் இத நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ரூவும் ஆகும் அப்படினு சொல்லலாம் சோ இத பொறுத்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகறதுக்கு எதுவுமே இல்ல ஜஸ்ட் வந்து நீங்க வந்து ஷார்ட்ஸ் மேக் பண்றீங்க சொன்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஷோ பண்ணக்கூடியது இந்த 4000 மணி நேரம் வந்து அதிகமாகற மாதிரியே தோணி இருக்காது அதற்கான ரீசன் ஷார்ட்ஸ்ல பெருசா வந்து பார்த்தா ஆட் ஆகாது இந்த ஷார்ட்ஸ் பேல போகும்போதெல்லாம் வாட்சர்ஸ் வந்து இருக்காது அப்படிங்கற விஷயம் இருக்கு பட் வந்து பார்த்தா அதற்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேயா தான் ஷார்ட்ஸ் மானிடைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க சோ அப்படி பார்த்தா ஷார்ட்ஸ் மேக் பண்றவங்க கண்டிப்பா ஷார்ட்ஸ் மூலமா தான் அந்த ஒரு 10 மில்லியன் வியூஸ் கடைசி 90 நாட்களுக்குள்ள ரீச் பண்ணி தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கனா அதுவும் கிடையாது கண்டிப்பா அதுக்கு அடுத்து நீங்க லாங் ஃபார்ம் கண்டென்ட் மேக் பண்ணி ரெண்டுமே நீங்க பண்ணாலும் பண்ணலாம் சோ அது உங்களுடைய விருப்பம் தான் நீங்க என்ன மாதிரி பண்ணாலுமே சரி உங்களுக்கு அந்த ریک్యుயர்மென்ட்ஸ் வந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ உங்களுடைய சேனல்ல லாங் ஃபார்ம் கண்டென்ட் அப்பப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வாட்சர்ஸ்லயே எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது ஷோ பண்ணோம் அதே சமயம் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து பண்றீங்கனா அதுல வரக்கூடிய வியூஸ் ரேட்டும் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணோம் சோ எதை நீங்க வந்து முடிக்கிறீங்களோ அதுல இருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் YouTube பார்ட்னர் புரோகிராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லலாம் சோ மத்தபடி இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அதே சமயம் வந்து பார்த்தா நமக்கு நார்மலா பாக்கும்போது பெரிய சேஞ்சா தெரியக்கூடியது அட்வர்டைஸ்மென்ட்ஸ்க்கான ரெவென்யூ ஷேரிங்ல மட்டும்தான் அதாவது ஷார்ட்ஸ்ல வந்து பார்த்தா நமக்கு வந்து ஜஸ்ட் இந்த ஒரு 45% அப்படிங்க மாதிரி இருக்கலாம் அதுக்கு முன்னாடி எப்பவும் இருந்த மாதிரி வந்து பார்த்தா லாங் ஃபார்ம் கண்டென்ட்க்கு வந்து எப்பவுமே வந்து பார்த்தா அந்த 55% சம்திங் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தா வரும் மத்தது வந்து பார்த்தா YouTubeக்கு அப்படிங்க மாதிரி இந்த परसेंटेज கணக்கு மட்டும் தான் வந்து பார்த்தா கொஞ்சம் அந்த 10% முன்ன பின்ன இருக்கலாம் மத்தபடி வந்து பார்த்தா எந்தவித சேஞ்சஸும் நடக்கல இத நினைச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகவும் தேவை இல்ல அப்படினு சொல்லலாம் சோ உங்களுடைய சேனல்ல நீங்க ஷார்ட்ஸும் மேக் பண்ணலாம் லைவும் மேக் பண்ணலாம் நார்மல் கண்டென்ட் லாங்கர் கண்டென்ட் லாங் ஃபார்ம் கண்டென்ட் கூட நீங்க ட்ரை பண்ணலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெகுலரா உங்களுடைய கண்டென்ட்ட கொடுத்துக்கிட்டே இருங்க அதுல நீங்க என்ன விஷயங்கள் ரீச் பண்றீங்களோ அண்ட் எதுல வந்து உங்களுக்கு குயிக்கா ரீச் பண்ண போறோம்னு தெரியும் அதுல நீங்க இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி கூட வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம் அதாவது ஷார்ட்ஸோ இல்ல லாங் ஃபார்ம் கண்டென்ட்டோ சோ அது உங்களுடைய விருப்பம் தான் சோ இத மட்டும் புரிஞ்சுக்கோங்க गाइस ஓவரால் கிளியர் கட்டா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பர்టిక్యులரா இத பத்தின டீடைல்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் கரெக்ட்டா இந்த ஷார்ட்ஸ் மானிடைசேஷன் வர போற சூழ்நிலையில சொன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதால தான் மேக் பண்ணேன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும்னு நினைக்கிறேன் गाइस இந்த ஒரு வீடியோல தான் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா அதை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ரிமர்ஸ் தேர் தட்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல லைக் பண்ணுங்க ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கனா நான் போற ஒரு மனல வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் गाइस அண்ட் ஒன் மோர் திங் நம்மளுடைய சேனல்ல அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்துல ஜாயின் பட்டன் அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாருங்க ரொம்ப லோவா தான் பிரைஸ் கொடுத்துறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஒரு பதினஞ்சு சொன்னா மறக்காம நம்மளுடைய சேனலையும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல் திங்ஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம் நன்றி பை சீ யூ ஸ்டார் நல்ல வீடியோ சந்திப்போம்